வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல். இந்த மொக்க படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $135 million. அப்படியே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பட்ஜெட் 1000 crore. 1000 crore செலவு பண்ணி ஒரு டப்பா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருக்கணும்னு எந்த விளக்கன்னு நம்ம ஊரில் இந்த மாதிரி பழமொழி எழுதுனான்னு தெரியல. இவ்வளோ காசு கையில் இருந்தால் ஒரு டேம் கட்டலாம், 4 குளம் வெட்டலாம், அட்லீஸ்ட் வறட்சியில் கஷ்டப்படுற ஒரு ஊருக்கு 1 crore ஒரு கிணறு வெட்டினாலும் 1000 crore நோண்டி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செலவு பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனையோ ஏழை குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம். பணம் நிறைய கொட்டி கிடக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி தான் வெள்ளக்காரன் வெக்கமே இல்லாமல் இப்படிலாம் படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கே ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்குது. விஷுவலாக டெக்னிக்கலாக ஒரு சில இடங்கள்லாம் ஆச்சரியப்படுத்தினாலும் இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் ரொம்ப ரொம்ப அதிரப்பழுசு. என்னடா இவ்வளோ செலவு பண்ணி இப்படி மொக்கையாக படம் எடுத்து வச்சுருக்காங்கன்ற எண்ணம் எல்லாருமே வருது. படம் பார்க்குற நம்மளை முட்டாள்னு நினச்சிக்கிட்டாங்களா, இல்லை இந்த படம் எடுத்த கூட்டமே முட்டாளான்ட்டு ஒரு கேள்வி நம் மனதில் எழும்பாமல் இல்லை. இந்த படத்தில் இருக்க லாஜிக் மிஸ்டேக்கை பற்றி நான் பேசலை. இந்த படமே ஒரு மிஸ்டேக் தான். அந்த காலத்திலே 1995 அப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு அவ்வளோ தரமாக அந்த படத்தை அப்படி எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன் இந்த காலத்தில் போய் இப்படி இந்த மாதிரியான படத்தை பார்க்கும்போது தான் ஜேம்ஸ் கேமரூன் ஸ்பீல்பர்க் மேலாம் மிகப்பெரிய மரியாதையே வருது. இந்த படம் அமெரிக்கன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம்னு சொல்கிறாங்க. 1995 ஜுமான்ஜின்னு ராபின் வில்லியம்ஸ் நடித்த அந்த படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்திலே தமிழில் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆன படம் அது. நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிற பெரிய படங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்தில் ரொம்ப நல்லா ஓடிச்சு. குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இப்போவும் டிவியில் போட்டால் அந்த படத்தை விரும்பி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போவே $65 million எடுக்கப்பட்ட அந்த படம் $262 million சம்பாரிச்சு வசூலை வாரி கூச்சுது. அதுக்கடுத்து அந்த படத்துடைய சீக்குவலாக 2017 ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள்னு ஒரு படம் வந்தது. செக்ஸ் டேப்னு ரொம்ப கான்ட்ரவர்சியான கதை எடுத்து பிரபலமான டைரக்டரான ஜாக் காஸ்டன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப சுமாரான கதை களம் கொண்ட அந்த ஜுமான்ஜி கதை, ஒரு 4 ஸ்கூல் பசங்க பழைய வீடியோ கேம் விளையாட போய் எப்படி அந்த கேமுக்குள்ளவே போய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் முடிச்சுட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற கேம்ஸில் வர கேரக்டருக்கு ஒரு 3 லைஃப் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த கதையை அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தடையும் அவுட் ஆகும்போதும் அவங்க லைஃப் குறைஞ்சிட்டே வரும். ஒருவேளை மொத்த லைஃப்மே இழந்துட்டாங்கன்னா அவங்க அந்த கேமுக்குள்ளே இருப்பாங்க, ரியல் லைஃப்க்கு வர முடியாதுன்றது தான் அந்த படத்துடைய ட்விஸ்ட். 1995 ரிலீஸ் ஆன ஜுமான்ஜின்ற அந்த கிளாசிக் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்துடைய லெவலை கால் தூசி கூட டச் பண்ணாத ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள் படம் $950 million சம்பாரிச்சு குவிச்சுது. இப்பவும் விக்கிபீடியால அந்த கொடுமை நீங்க பார்க்கலாம். மிகவும் மட்டமான கதை திரைக்கதை கொண்ட அந்த படமே அவ்வளவு சம்பாரிச்சுது. அதே மாதிரியான சூரமொக்க படம் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவலும் கூட. அதே கடை, அதே வாடகை, அதே கேரக்டர்ஸ், அதே டைரக்டர், அதே கதை திரைக்கதை. அப்ப ஸ்கூல்ல படிச்ச அந்த மெயின் லீடான அந்த 4 கேரக்டரும் இப்ப காலேஜ் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஜுமான்ஜி வீடியோ கேம்ல கையை வச்சு உள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையில கொடுக்கப்பட்ட சுவாரஸ்யம் என்னன்னா இந்த படத்துல அந்த 4 சின்ன பசங்க கேரக்டர் கூட அந்த வீட்டில் இருக்க 2 வயசானவங்களும் இந்த கேம் குள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வர ரியல் கேரக்டர் அந்த கேம்குள்ள ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வேற வேற உடம்புக்குள்ள போவாங்க. கடைசியில் அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க் முடிச்சு எப்படி கேம் முடிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்துடைய கதையும். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். ஆனா இந்த படத்துல அந்த ஆக்ஷனும் அட்வென்ச்சரும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. இந்த படத்துல சொல்லக்கூடிய ஒரே பிளஸ்னா இந்த படத்துடைய கேரக்டரையே கடைசியா இன்ட்ரோடியூஸ் ஆகிறது ஒரு சைனீஸ் அமெரிக்கன் லேடி கேரக்டர்ல ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பேரு ஆக்வாஃபினா. இந்த கேம்ல ஒரு பொண்ணா இருந்துகிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட 2 மேல் கேரக்டரா இன்ஸ்பிரேஷனை வச்சு அவங்க ஒரு பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் கொடுப்பாங்க பாருங்க. இந்த படத்துல வர மெயின் லீடான வேன் ஜான்சன் மற்றவங்க எல்லாம் பல கோடி சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதுல வேன் ஜான்சன் எல்லாம் 100 crore தாண்டி போயிட்டாரு. ஆனா முகமே தெரியாத ஒரு நடிகர் டேலண்ட் இருந்தா மக்களை எப்படி தேடி வந்து கேட்ச் பண்ணுவாங்கன்னு அந்த கேரக்டரை நீங்க பாக்கலாம். யாருன்னே தெரியாத அந்த கேரக்டர் தான் இந்த படம் முடியும் போது நம்ம மனசுல நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 கேரக்டர் பசங்க 2 கிராண்ட்ஃபாதர் கேரக்டர் மாறி மாறி ரியல் கேரக்டர்லயும் சண்டை போட்டுப்பாங்க. இந்த கேமுக்குள்ளேயும் அடிக்கடி கலாச்சி சண்டை போட்டுப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் தூர மொக்கையா இருந்தது. அந்த 2 கேரக்டரும் நம்மள பல இடத்துல கடுப்பேத்தினாலும் ஃபைனலா முடிக்கும் போது ரொம்ப சென்டிமெண்ட் டச்சோட வச்சு முடிக்கிறாங்க. இந்த மொக்க படத்துல நல்ல சீன் சொல்லணும்னா அந்த சீன் சொல்லலாம். இந்த படம் ஒரு டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ளதான் வரும். ஆனா கொடுமை என்னன்னா இந்த படத்தை பெரியவங்க இல்ல சின்ன குழந்தைங்க கூட பார்த்து மனசார சந்தோஷப்பட்டு சிரிச்சு கொண்டாடுறாங்க கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸ் ஸ்கிரீன்ல எந்த சீன்ஸ் போனாலும் பல நேரங்கள்ல மௌன விரதத்தை மட்டுமே கடைபிடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரே கதை ஒரே கிளைமேக்ஸ் எடுத்து வச்சு அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஆனா குழந்தைங்கள திருப்திப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. இந்த படத்திலே கொடுக்கற காசுக்கு கொஞ்சமாச்சும் ஒர்த் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாஸ்டிச் எல்லாம் கூட்டமா சேர்ந்து இந்த 4 பேரையும் துரத்துற மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் சீன் உண்மையிலே நல்லா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல குரங்குகளை வச்சு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, அந்த சீனும் ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருந்தாங்க. 2017 ரிலீஸ் ஆன அந்த படமே $950 million சம்பாரிச்சு குவிச்சு தான். இந்த படம் பாருங்க அதையும் தாண்டி $1 billion சம்பாரிச்சு குவிச்சதுன்னு 10 நாளே போட்டுருவாங்க பாருங்க.
ஆனா அதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த படத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்ற எண்ணம் பல பேருக்கு வந்துருது. சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல்னு சென்னையில உலக படம்னு சொல்லிக்கிட்டு வெளிநாட்டுல வந்த குப்ப படத்தெல்லாம் நல்ல படம் போய் பாருங்கன்னு நம்ம தலையில கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 படம் போடுறாங்க. அதுல ஒரு படம் கூட சொல்ற மாதிரி உருப்படியான படம் இல்ல. சரி, இதையே பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கன்னு ஒரு மாறுதலுக்கு இந்த ஜுமான்ஜி படத்துக்கு போனா அந்த படங்களை விட இது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஜென்ரலா ஒரு மொக்க படத்துக்கு போனா ஏசி தியேட்டர்ல படம் சரியில்லைன்னா கச்சீஃபை தூக்கி மூஞ்சில போட்டுக்கிட்டு படம் சரியில்லைன்னா பாதி படத்துக்கு மேல குறட்டை விட்டு தூங்கிடலாம். ஆனா இந்த சீசன்ல அதுவும் பண்ண முடியாது, பனிக்காலம் வேற. சோ இந்த குளிர்ல ஏசி தியேட்டர்ல தூக்கமும் வராது. சோ இந்த வாரம் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு முடிவெடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் படம் பார்க்கலாம் நினைச்சீங்கன்னா ஜுமான்ஜி படம் பார்க்கலாம்னு மட்டும் ரிஸ்க் எடுத்துறாதீங்க. நல்லா சாப்பிட்டு போர்வையை போத்துட்டு குப்பரப்படுத்துருங்க. அந்த முடிவே சாலச் சிறந்தது. உலக சினிமாவை விரும்பி பார்க்கற மண்டை வீங்கிகள் ஒரு பக்கம் கொள்றாங்கன்னா இப்ப நல்லா படம் எடுக்கிறவங்களே படம் எப்படி எடுக்கணும்னு தெரியாம நம்ம டார்ச்சர் பண்றாங்க. இதுல வேற புதுசு புதுசா கலாச்சாரம் பண்பாடு வேற மொழி படங்கள்னு எல்லாத்தையும் ரசிச்சு பார்க்கற மண்டை வீங்கிகள் இதையெல்லாம் நல்ல படம் நினைச்சுக்கிட்டு அதே மாதிரியான படத்தை இங்க எடுத்தா எப்படி இருக்கும்னு இன்னும் நம்மள எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண போறாங்களோ. ஒரு நாளைக்கு 20-25 படம் போடுற சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல்ல சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஒரு நல்ல தரமான படம்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லா படத்துலயுமே செக்ஸ், கிரைம், ஆங்கர், ட்ரக்ஸ், ஹோலோகாஸ்ட், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், மர்டர், மிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களை படம் ஃபுல்லா திணிச்சு படத்தோட முடிவில் மட்டும் இதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி முடிப்பாங்க. படம் ஃபுல்லா கெட்டதை காமிச்சிட்டு இது தப்புன்னு சொல்லி முடிக்கிற இந்த படம்லாம் உலக தரப்படம்னு எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இதே மாதிரி கொடுமையை நம்ம ஊர்ல எடுத்து தள்ளலான்ட்டு பல பேர் துடிக்கிறாங்க. சத்தியமா அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. பிலிம் ஃபெஸ்டிவல எத்தனை படங்கள் போட்டாலும் வருஷம் ரிப்பீட் மோட்ல உலகத்திலே சிறந்த படமான ஏதாச்சும் ஒரு 10 படத்தை தொடர்ந்து ஒரு ஷோவாச்சு கொடுத்தாங்கன்னா அந்த ஷோல மட்டும் எவ்வளவு கூட்டம் வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனியே திருப்பி போட்டாலே மக்கள் கூட்டம் அப்படி வரும். நல்ல கருத்தையும் நல்ல பிலாசபியும் மக்கள் தேடி வந்து ஏத்துப்பாங்க. இவங்க செலக்ட் பண்ண வேர்ல்ட் சினிமான்ற கேட்டகரியில போடப்படக்கூடிய படத்தை போட தேவைன்னு சொல்லல. ஒரு நாளைக்கு 25 படத்தை அவங்க போடுறாங்க. அதுல ஒரு படம் வேர்ல்ட் லெவல்ல மக்களால போட்டக்கூடிய படத்தை ஏதாச்சும் ஒரே ஷோ ஒரே ஸ்கிரீன்ல போட்டா அந்த படத்தை திரும்ப ஒரு தடையாச்சும் பிக் ஸ்கிரீன்ல பாக்கலான்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. ஆனா அந்த படத்துல நாங்க ஏற்கனவே போட்டாச்சுன்னு திமுறா சொல்றாங்க. 1000 படங்கள் வந்தாலும் 1000 வருஷங்கள் ஆனாலும் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ற மாதிரி படங்களுக்கு எப்பவுமே மக்கள் தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாங்க. எத்தனை தடவை போட்டாலும் அந்த படத்தை பார்த்து கண் கலங்கி ரசிப்பாங்க. அது மாதிரியான வாய்ப்பை இந்த சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் ஏற்படுத்தவே மாட்டேது. மக்களுடைய மனநிலையும் ரசிகனோட தேவையும் புரியாம எடுக்கிற எந்த திரைப்படமும் பேரும் பெறாது புகழும் பெறாது. அந்த வேலையை சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் குழுவினரும் பண்றாங்க. இந்த கன்றாவி படங்கள்லாம் விரும்பி பாக்குற அந்த மண்டை வீங்கிகளும் பண்றாங்க. இந்த ஷஷாங்க் ரிடெம்ஷன், சிண்டிலஸ் லிஸ்ட், பியானிஸ்ட், டைட்டானிக், டார்க் நைட், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இது போன்ற ஒரு சில படங்கள்ல சொல்ல வர கருத்தும் ஆணித்தரமா இருக்கும், டெக்னிக்கலாவும் ரொம்ப தரமா இருக்கும், முக்கியமா என்டர்டைன்மெண்ட் கேரண்டீட், காலத்தால் என்றுமே அழிக்க முடியாத இது போன்ற காவியங்களை 1வது தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பாக்கலாம்னு நினைச்சா இந்த மண்டை வீங்கிகள் விடவே மாட்டாங்க. புதுசாதான் பாப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு பல்லு போன பின்புதான் உணர்வேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க இந்த புத்தம் புது பிராய்லர் ரத்தங்கள். நான் எல்லா படங்களையும் சொல்ல வரல, இதுல ஒரு சில நல்ல படங்களும் போடுறாங்க. ஆனா தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லாத எத்தனையோ மொக்க படங்கள் நடுவுல நான் சொல்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தையும் சுருக்கி விடலாம். இந்த படங்களை தான் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம்னு உடனே ஒரு சில பெருங்காய டப்பாக்கள் வம்புக்கு வந்துடும். நாங்களும் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால என்ன, இப்பேற்பட்ட நல்ல படங்களை பெருங்கூட்டத்தோடு அதுவும் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றாக அந்த மாதிரி படங்களை சிலாகித்து ரசிச்சு பார்க்கும் போதும் அந்த படம் முடியும் போது கிடைக்கிற திருப்தியும் அந்த பேர் ஆனந்தத்தையும் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த மாதிரியான மாஸ் சைக்காலஜி தியேட்டர்ல மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும். பலருக்கு அது புரியறதே இல்ல. பல பேர் அந்த படங்கள் ரிலீஸ் ஆன காலங்கள்ல தியேட்டர்ல அந்த படங்களை பார்க்கும் வாய்ப்பை தவறு விட்டுருக்கலாம். சில பேர் ரொம்ப சின்ன வயசுல இருந்திருக்கலாம், ஏன் சில பேர் பிறக்காமலும் இருந்திருக்கலாம். இப்போ இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல இவங்க போடுற பெரும்பாலான படங்கள் எப்படி இருக்குன்னா இவங்க புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பேசுனது கூட உலக படம் பார்க்க போனா சில பபுள்கம் பாய்ஸ் நம்மளை கடிக்க வந்துருவாங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்க ஏரியா. சரி, இது ஒரு தனிக்குழு, இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இது ஒரு தனி கூட்டம்னு இவங்களை ஒதுக்கிடலாம். சரி, படத்துக்கு வருவோம். ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு 100 மார்க் கேவலா கொடுக்கலாம்னா இந்த கேவலமான படத்தை ஒரு பக்கம் பாராட்டி தள்ளுறாங்க. ஆனா இந்த படம் நிச்சயமா ஒரு மொக்க படம் தான். சோ இந்த படத்துக்கு 100 மார்க்குக்கு ஒரு 30 மார்க் கொடுக்கலாம். அது எதுக்குன்னா ஒரு 10 மார்க் அந்த ஆஸ்ட்ரிச் ஃபைட் சீனுக்கும், இன்னொரு 10 அந்த மங்கி ஃபைட் சீனுக்கும், இன்னொரு 10 அந்த சைனீஸ் அமெரிக்கன் லேடியான நெஞ்சில் வீரமும் இந்த மண்ணில் ஈரமும் இருக்கும் வரை நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பாய. குட் மேன் வின்ஸ். That is the Lion Kings.